நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தேன்டா. தந்தி வந்திருக்கு. அம்மா ஏண்டா கத்துற, நான் இங்க தான் இருக்கேன். என்ன வேற என்ன வந்திருக்கும் தந்தியில? அம்மா என்னடா, காலையில 9 மணிக்குலாம் வேலையில ஜாயின்ட் ஆகணுமா? எம்டி அனுப்பிச்சிருக்காரு, காலையில 8 மணிக்குலாம் பெங்களூர்ல இருக்கணுமா, இல்லன்னா என் வேலை கோயிட்டாதான். கூப்பிட்டு வந்துடுறோம். நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம், நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன், அப்ப நீ வந்தா போதும். என்ன சார், அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கே படுத்துக்கிறேன், வீடெல்லாம் பத்திரமா பாரு. அது முடியாதுடா, வீட்டுக்கார ஒத்துக்க மாட்டான், நீ ஊருக்கே போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா பாவண்டா, சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரகட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா, உள்ள போமா. டேய் நீ கூட போய் உன் பட்டி படிக்கலாம், எடுத்துட்டு வா, நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டான படுறா, இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிடுறியடா, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம, சரி சரி வருது முன்ன விட எனக்கு தேடா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கழிச்ச உடனே தந்தி அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயிலே போயிடுறோம். என்னடா இது, சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம். இப்போ அப்ப பெங்களூர் தந்தி அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ், அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்ட. அட நாசமா போறவனே. யோ உங்களை தான் சொல்றாங்க, போங்கயா. ஏன் அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத, வரதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டு பண்ணா டைட்டில் நீ பார்க்க கூடாது, அசிங்கம், அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருக்க, நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன், நீ போ. ஐயோ என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே, என்னென்னமோ பண்ற, என்னமோ போட. போகலையா? ஐயோ பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்த் ஆயிரும். அது போன எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன், நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம் தான் மாதவா, அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடிஞ்சது இல்லம்மா. ஆமாப்பா,
ஏன்ப்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, சாப்பிடவே இல்ல, பசிக்குது. வா, நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா, அந்த பெட்டில எடுத்துக்கிட்டு உள்ள வா. ஏண்டி நிக்கிற? போய் கதவை தர, புள்ள பசியோட இருக்கல்ல. அப்படியே ஏன் பெட்டி எடுத்து வந்துடுடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா உப்புமா சாப்பிடலாம், நம்ம வீடுதான், கூச்சப்படாத.